சரி இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து இம்மா நீல வாக்கெலாம் கட் பண்ணிக்க நீட் நீட்டாக. இது வந்து பெரிய கத்திரிக்காய் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் கத்திரிக்காய் வயலட் கலர் கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி லைட் கிரீன் கலர் கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சோள மாவு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1 சிட்டிகை பெருங்காயம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயில இருக்கிற தண்ணியே போதுமான அளவு, அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா லைட்டா கையில இது பண்ணிக்கங்க, லைட்டா மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா. இப்ப இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற விடுங்க. அப்புறமா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இதோட கூட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு கலந்துருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா போட்டு எடுத்து வேண்டியதுதான். எண்ணெய் சூடாயிடுச்சு, இஞ்சி நல்லா வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கூடவே வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கர்ட் ரைஸ் கூட. நீங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு கூட இதை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வேலு A-Z சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.